అందరికీ వణకం నా వెంకట్ షీప్ అండ్ గాట్ సేల్స్ అండ్ బై యూట్యూబ్ ఛానల్ ఫ్రెండ్స్ నేను వెంకట్ షీప్ అండ్ గాట్ சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்களே நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பசங்க உணவுகளை பத்தி நான் போடுறேன் அப்படினு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்க போற பசங்க உணவு என்னன்னு சொன்னா மரவகை தீவனம் கல்யாண முருங்கை பத்தி தான் பார்க்க போறோம் இப்போ நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கதா கல்யாண முருங்கை இது வந்து நம்ம வெட்டி போட்டு வச்சிருக்கோம் இது வந்து புரதச்சத்து நிறைந்த ஒரு தீவனம் இது ஆடுக்கு போடலாம் முயல்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுது இதுல ஒரு சிக்கல் பார்த்தீங்கன்னு சொன்னா முள்ளு தான் இதுல முள்ளுனா நம்ம இந்த மாதிரி கிளவுஸ் வந்து போட்டுட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணணும் அப்படி இல்லைன்னு சொன்னா கையில முள்ளு கிழிச்சுட்டு வாய்ப்பு இருக்கு நம்ம கட் பண்ணும்போது நமக்கு வசதியா இருக்கணும்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து மட்டும் போட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்துட்டு போகும்போது ரெண்டு கையிலுமே வந்து நம்ம கிளவுஸ் போட்டுக்கிறது நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபுல் ஹேண்ட் நம்ம பொதுவாக நம்ம சூப்பர் நைப்பீரோ கோஃபோர் கோஃபு அந்த மாதிரி அறக்கணும்னு சொன்னா கூட ஃபுல் ஹேண்ட் போட்டுக்கிறது தான் பெட்ரு ஸோ எப்பவுமே நம்ம பில்லு அறக்க வரணும்னா ஃபுல் ஹேண்ட் போட்டுக்கிறது பெட்ரு குறிப்பாக அந்த கல்யாண முறைகள் எல்லாம் அறக்க வரும்போது கூட கிளவுஸும் போட்டுக்கிறது பெட்ரு இதுலேயே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த முள் இல்லாத முருங்கை கூட இருக்கு அதாவது முள் இல்லாத முள் முருங்கை இது கல்யாண முருங்கைன்னு சொல்லுவாங்க முள் முருங்கைன்னு சொல்லுவாங்க ஸ்ரீலங்கால எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கல்யாணத்துல இந்த பந்தக்கால் நடும்போது அந்த நம்ம வந்து இந்த பாலை மண்டன்னு சொல்லுவோம் இந்த மாதிரியான இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் அங்கே வந்து கல்யாண முருங்கைன்னு யூஸ் பண்றாங்க இது பார்த்தீங்கன்னா முள் இல்லாதது சரிங்களா இதுல எந்த இடத்துலயுமே முள் இல்லை பாருங்க இதெல்லாம் முள்ளே இல்லை சரிங்களா கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கு அதனால சரியா தெரியல கிட்ட வேணா காட்டுறேன் பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா முள்ளே இல்லை சரிங்களா முள் இல்லாத முருங்கை இருக்கு ஆனால் நான் ஒரு 4-5 வருஷமா அதை வச்சிருக்கேன் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முள் முருங்கையை விட அதாவது முள் இருக்கக்கூடிய கல்யாண முருங்கையை விட இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரியுது ஒருவேளை நான் வச்சிருக்கிற இடத்த பொறுத்து அப்படி இருக்காருன்னு தெரியல நான் இது திரும்ப வேறு இடங்கள்ல வச்சு பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்போ வந்து நான் திரும்ப அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா இப்போ நம்ம இந்த முள்முருங்கையை வந்து வெட்டும்போது கிளவுஸ் போட்டுக்கணும்னு சொல்லி நான் சொன்னேன் அதே மாதிரி எடுத்துகிட்டு போகும்போது 2 கிளவுஸும் போட்டுக்கணும் இவ்வளோ சிரமப்பட்டு நம்ம ஒரு பசங்க வளர்க்கணுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது வந்து வளர்க்குறது நல்லது தான் ஏன்னா நல்லா புரதச்சத்து இருக்குது இந்த பாருங்க இந்த முள்முருங்கையை பார்த்தீங்கன்னா வெட்டி காட்டுற பாருங்க வெட்டுறதெல்லாம் ஈஸி சரிங்களா இது பார்த்தீங்கன்னா தண்டு இந்த அளவுக்கு கனமாக இருந்தால் கூட நம்ம சாப் கட் பண்ணும்போது அது ரொம்ப பொடி பொடி ஆகிடும் இந்த தண்டு கூட வந்து விட்டு வைக்காது நண்பர்களை நல்லாவே சாப்பிட்ரும் இது ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் சரிங்களா அதனால் இந்த முள்முருங்கையில் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண முருங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேஸ்டேஜ்ன்றது இல்லை ரொம்ப முத்துனா கிளையாக வெட்டி போடும்போது தான் ஒரு சில 1-2 அதில் நிற்கும் ஆனால் நம்ம அந்த அளவுக்கு நம்ம விட மாட்டோம் எல்லாம் அறுத்துடும் அப்படி அறுக்கும்போது இதில் சுத்தமாகவே அந்த வேஸ்டேஜ்ன்றது வர்றதில்லை இந்த சாப் கட் பண்ணும்போது வேணா கூட நான் காட்டுறேன் பாருங்க அதே மாதிரி சாப் கட் பண்ணுங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை கழிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இந்த அளவில் நான் வெட்டி வச்சிருக்கிற அளவில் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம் எப்படி நம்ம முருங்கை கிளை எப்படி சாஃப்டாக இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் அதனால தான் இந்த முள்முருங்கைன்னு பேர் வச்சாங்க இந்த காய்கள் பார்த்தீங்கன்னா கூட அந்த முருங்கை காய் மாதிரி இருக்கும் ஆனால் வளைஞ்சிருக்கும் சின்னதாக இருக்கும் அதனால தான் அது முள்முருங்கைன்னு பேர் வச்சாங்களா என்னன்னு தெரியல எல்லாமே வந்து அந்த முள்முருங்கையோட குவாலிட்டிஸ் இருக்கு இலை மட்டும்தான் வேற மாதிரி இருக்கு ஸோ அதனால வந்து முள்முருங்கைன்னு பேர் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதில் 20% வரைக்கும் ப்ரோட்டீன் இருக்குன்னு சொல்றாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆடு நல்லா விரும்பி சாப்பிடுதா அப்படின்றதும் பார்க்கணும் ஸ்டார்டிங்ல எதுவுமே சாப்பிடாது நம்ம வந்து இது போடும்போது கொஞ்சம் பழக்க வேண்டியது இருக்கும் அதாவது நம்ம வேற இடத்துல இருந்து குட்டிகளை எடுத்துட்டு வருவோம் அந்த குட்டிகள் பார்த்தீங்கன்னு சொன்னா வேற அதாவது பில் வகையோ ஏதோ ஒன்று மேய்ச்சல் இருந்த குட்டிகளா இருக்கும் அந்த மாதிரி வரும்போது நீங்க சவுண்டிலே போட்டா கூட கொஞ்ச நாளைக்கு சாப்பிடாது அது கூட வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எது ரொம்ப டேஸ்டா சாப்பிடுதோ அது கூட மிக்ஸ் பண்ணி போடும்போது சாப்பிட்டுடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதையே விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடும் நாங்கள் வந்து இப்போ இதெல்லாம் பழகிடுச்சு இது பார்த்தீங்கன்னா இது கூட கிளாரிசீரியா கூட நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி போடுறோம் இந்த கிளாரிசீரியா வந்து அவ்வளோ டேஸ்டாக விரும்பி சாப்பிடாது ஆனால் மற்றது கூட சேர்த்து போடும்போது சாப்பிடும் நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேக்கெல்லாம் கூட தேக்கு இலையை கூட இது கூட மிக்ஸ் பண்ணி போடுவோம் அப்போ நான் எங்களுக்கு வந்து இந்த முள்முருங்கையும் சவுண்டலும் ஒரு பிரதானமான ஒரு மர வகை தேவனமாக வச்சுக்கிட்டு அது கூட கிளாரிசீரியா தேக்கு வேம்பு இந்த மாதிரி எல்லாம் நான் மிக்ஸ் பண்ணி போடுறோம் அதனால ஆடுகள் விரும்பி சாப்பிடுறது நல்லாவும் இருக்கு நம்ம ஊர்ல இந்த கல்யாண முருங்கையை நம்ம வந்து ஆடுகளுக்கு கொடுக்கிறதுனால ஆடு செம்மறி ஆடு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். அப்படி கொடுக்கறதுனால இன்னொரு யூஸ் இருக்கு என்னன்னு சொன்னா இந்த சளி தொல்லை அதிகமா வராது, வயிற்றுல புண்ணாகாது. இப்போ நம்ம வந்து இந்த கல்யாண முருங்கை இலையை வந்து அரைச்சி அது கூட கொஞ்சம் மஞ்சள் வச்சு கெராசின்ல வச்சு அரைக்கணும். அதாவது தண்ணி ஊத்தாம அதுக்கு பதில் கெராசின் வச்சு அரைச்சி, இல்லைன்னா வெறுமனே அரைச்சி கொஞ்சம் கெராசின் கலந்து மஞ்சள் தூள் கலந்து ஏதாவது புண்ணுங்களுக்கு போட்டோம்னா பட்டுன்னு ஆறிடும். இது வந்து ஒரு அற்புதமான மூலிகை. இது இந்த புழு வச்ச புண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி புண்ணுக்கெல்லாம் நம்ம இதை வச்சோம்னா அந்த புழுக்கள் கூட வெளியில வந்து இறந்துடும். இது தண்ணியில மிக்ஸ் பண்ணாம கெராசின்ல மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இது ஆடு மாடு அப்புறம் வந்து செம்மறி ஆடு இதுக்கு மட்டும் இல்லை, ஹியூமன்ஸுக்கும் நம்ம இது பயன்படுத்தலாம். இப்போ சில இடங்கள்ல புழு வச்சுட்டு இருக்கோம், நமக்கே தெரியாது, அது செப்டிக் ஆகிட்டு ஆறாம இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம இதை வச்சோம்னா அரைச்சி வச்சோம்னா அந்த புழு எல்லாம் அரைச்சி கட்டிடணும் அந்த இடத்துல துணியை வச்சு. மறுநாள் அதை துணியை பிரிச்சுட்டு அந்த இது எடுத்தோம்னா அதோட சேர்ந்து அந்த புழுவும் வந்திருக்கும். அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான மூலிகை தான் இது. நம்ம தொடர்ச்சியா கொடுக்கறதுனால ஆடுகள் நல்லாவே இருக்கும். ஏன்னா இது புரோட்டீன் இதுல நிறைய இருக்கு, ஆடுகளும் விரும்பி சாப்பிடும். ஒரே ஒரு பிரச்சனைனா நம்ம அந்த முள்ளை தான் நம்ம கையாண்டதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி நம்ம கிளவுஸை போட்டுக்கணும். கிளவுஸ் போட்டுட்டு இது பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த சாப்கட் பண்றத எப்படின்னு காட்டுறேன். அதாவது அந்த தண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கனமாக இருந்தால் கூட சாப்கட் பண்ணலான்னு சொன்னேன் நான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்டு பாருங்க எல்லாமே கனமாக தான் இருக்கு, சரிங்களா? இதை நம்ம அப்படி அப்படியே வந்து சாப்கட் பண்ண போகிறோம். பாருங்கள் இந்த மிஷினில் எப்படி சாப்கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இது ஒரு வாட்டி அது ஒரு வாட்டி போட்டு கட் பண்ணி இருந்தா கூட நம்ம இங்கேயும் வந்து ஒரு வாட்டி இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ எடுக்கிறவரை பார்த்து குட்டிகள்லாம் பயப்படுது, அதனால தான் அது பின்னுக்கு போகுது. இல்லைன்னா ரொம்ப குயிக்காக அசம்பிள் ஆகிடும். ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த மாதிரி தீவன சம்பந்தமான பசும்பே உணவு உலர் தேவனம் அடா தேவனம்னு சொல்லிட்டு தீவன சம்பந்தமான வீடியோக்கள் வேணும்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வீடியோ போடுற நண்பர்களே. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பர்களே. ஏன்னா இந்த சேனல் வெற்றி பெறணும், இந்த சேனலுடைய வெற்றி அது உங்களுடைய வெற்றி. அதோட பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனையும் எனேபிள் பண்ணி வச்சிங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த சேனலை பத்தி நீங்க அவங்களுக்கு எடுத்து சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க நண்பர்களே. ஸ்கிப் பண்ணாம வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே.